அடேடே நீங்களா வாங்கோ வாங்கோ வணக்கம் சார் வணக்கம் நமஸ்கார சார் நமஸ்காரம் வணக்கம்மா நமஸ்காரம்மா உடம்பெல்லாம் சௌக்கியமா இருக்கு சார் ஆ மைல்ட் பிபி பிபியா பிபியா ஐயோ ஐயோ அவங்களுக்கு ஒண்ணு இல்லையா அந்த அம்மா ஒண்ணுமே இல்ல அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க போல இருக்கு இது பாருங்க நாங்கெல்லாம் வந்து சாதாரண மனுஷங்க நீங்களோ தெய்வ குழந்தை என்னதே தெய்வ குழந்தையா அது நான் பெத்த குழந்தையா விஷயத்துக்கு வாங்க வந்துட்டேன் சார் சிம்லால ஒரு ஆறு நாடகம் போடுறோம் ஆறும் தமிழ் நாடகம் அதுல ஒரு நாடகம் புது நாடகம் ஆனா அது எழுதவே இல்ல ஆனா கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டோம் ஏன் நீட்டிங்க அவர் எடுத்து சோஃபால உட்கார்ந்திருந்தாரு எட்டல கை நீட்டி வாங்கிட்டோம் அதுல எல்லாத்தையும் செலவு வேற பண்ணிட்டோம் ஆனால இந்த ஒரு நாடகத்தை போடலன்னு விட்டோம் பாக்கி அஞ்சு நாடகமும் கேன்சல் ஆயிடும் ஓஹோ அப்ப உங்களுக்கு கதை வேணும் ஆத்துக்கு நானுங்க தும்திகா பத்தனுங்க என்கிட்ட கதை கிடையாது எல்லாம் வித்து போச்சு எல்லாம் வித்து போச்சு வித்து போச்சு கதையெல்லாம் வித்து போச்சு வித்து போச்சு நீங்க அப்படி சொல்லக்கூடாது சார் தமிழ்நாட்டிலேயே நாடக இலக்கியம் அருமையா எழுதுறவங்க யாருமே யோசிச்சு பார்த்தோம் யாருமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் கடைசியில உங்க பொண்ணுகிட்டே வந்துடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் சார் சார் நீங்க பர்மிஷன் கொடுத்தா உங்க பொண்ணு காலை பிடிச்சி கேக்குறோம் நீங்க பர்மிஷன் கொடுக்கலனாலும் நான் பிடிக்கிறேன் சார் சரி பிடிச்சிங்க அன்னைக்கு என்னமோ புறம்போக்கு கதைன்னு சொன்னீங்க யார சொன்னது நீதான் சொன்னேன் இது உங்க அப்பா தான் சொன்னாரு யார் சொன்னீங்களோ அதுக்கப்புறம் எனக்கு கதை எழுதுற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு ஐயோ மீன் குஞ்சுக்கு நீந்திர ஆசை போலாம் ஆமாங்க குயில் குஞ்சுக்கு பாடுற ஆசை போலாமா அனுமாருக்கு ராமர மேல பக்தி போலாமா எருமாட்டு கண்ணுக்குட்டி மேல ஆசை போலாமா நீங்க ஒரு மீன் குஞ்சு நீங்க ஒரு குயில் குட்டி நீங்க ஒரு அனுமார் நீங்க ஒரு எருமாடு என்றா அப்படியே ரொம்ப கீழே இறங்கி வந்துட்டானுங்க புதுசா ஒரு கதை எழுதி வச்சிருக்கேன் அதை கொடுத்து தொலை புது கதை கொடுக்கறியா நல்லா இருக்கு கண்ணாடி வரைய இருக்கு இந்த கதையிலங்க உலக மகா யுத்தத்துல ஹிட்லர் வந்து ஒரு நிமிஷம் அது நாங்க என்னென்னமோ எதிர்பார்த்தோம் இந்த உலக மகா யுத்தத்தெல்லாம் ஸ்டேஜ்ல போடுறது கஷ்டம் ஏன்னா இந்த டேங்க் எல்லாம் வரும் அப்ப லட்சக்கணக்கான வீரர்கள் வருவாங்க எங்களுக்கு தூக்கம் வேற வரும் அதனால நாங்க உங்களுக்கு சொல்றோம் நாங்க ஏதோ எசகப்சகா ஒரு கதை சொல்றோம் அதை சும்மா எழுதி கொடுத்துருங்க அது போதும் என்னங்க என்னங்க என்னமா என்னங்க என்னமா என்னங்க ஓகே லேடிஸ் ஜென்டில்மேன் அண்ட் வாசல் என்னடா என் பேரை மட்டும் தனியா பிரிச்சு சொல்ற சரி நீ லேடிஸ்லயும் சேர்த்து இல்ல ஜென்டில்மேன்லயும் சேர்த்து உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி நம்ம ட்ரூப் அடுத்த மாசம் சிம்லா போகும் நம்ம பொண்ணை ஏன் கட்டி பிடிச்சே சிம்லா குளிராச்சே அதான் இப்ப கொஞ்சம் ஒத்திக்க ஒத்திக்க ஒத்திப்பே பாபு தம்பி சிம்லா எங்க இருக்குது அக்கா அக்கா சொல்லாதே அம்மா சரி அக்காவே சொல்லு அக்கா வடநாட்டுல சோத்துக்கை பக்கம் திரும்பினீங்கன்னா நேபாளம் சீச்சாங்கை பக்கம் திரும்பினீங்கன்னா சைனா அப்படியே மேல போனா இமயமலை கீழ போனா பள்ளத்தாக்கு எங்கேயுமே திரும்பாம போய்கிட்டே இருந்தா சுங்குவர் சத்திரம் வரும் சும்மா இருமா வழியெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம்டா இப்ப நம்ம சிம்லாவில பழைய நாடகங்களோட ஒரு புது நாடகமும் போடுறோம் அதுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி எழுதினவங்க ஒரு புது ரைட்டர் அவங்கள உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் இவங்க தான் பேரு மகாலட்சுமி மிஸ் மகாலட்சுமி நினைச்சுக்குவாங்க ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் யோகியம் தான் நீ யோகியன் இல்ல எப்ப இடம் மாறினாப்புல நீ பச்சை கையில போயிருக்க சொல்லு இடம் மாற்றுப்பழே நான் கொஞ்சம் அப்படி காலார போய் வேற இடத்துல உட்காரு அலையாது நீ இப்படி வந்துடுறியா அக்கா கோச்சுக்கும் சிம்லாவுக்கு யாரும் லக்கேஜ் அதிகமா கொண்டு வரவே கூடாது என்ன லக்கேஜ் பத்தி நீ பேசுற நீயே குட்ஸ் வண்டியில் தான் வரப்போற அவன் சொன்னது புரியுதா அனாவசிய லக்கேஜ் எல்லாம் கூடாதான் உங்க அம்மாவ வீட்லயே விட்டு வந்துருனி அடிக்கிறேன் சொல்றீங்களே தவிர அடிக்க மாட்டேங்கிறீங்களா அடிக்க நல்லா ரெண்டு வைங்க ஏன் ரெண்டு கஞ்ச தண்ணி பண்ணாத நீங்க நல்லா அடிக்க நினைக்கிறேன்
நீங்களும் ஒத்துழைச்சு இந்த நாடகங்களுக்கு சம்பளம் வாங்காம நடிக்கணும் ப்ளீஸ். வெரி குட் ராகோபு, வெரி குட். டேய் எல்லாரும் ஒத்துக்குற மாதிரி கை தட்டிடா. சிம்லாவில் நடக்கிற அத்தனை நாடகத்துக்கும் நமக்கு மேக்கப்புக்கு துடு வேணும். எல்லாம் ஷாதிக்காக எடுத்துக்கும். அது அச்சா பொண்ணுப்பா. தம்பி நானும் எங்களை சேர்ந்தவங்களும் ஃப்ரீயா சீன் இருக்கிறோம்ப்பா. எங்களுக்கு பணமே வேண்டாம். ஸ்லீப்பிங் பஸ்ஸே வேண்டாம்ப்பா, சிட்டிங்கே போதும். அதுல ஒரு 5-10 மீண்டா கல்யாண செலவுக்கு உபயோகமா இருக்கும் இல்ல? புது நாடகத்துக்கு நாங்களே ட்ரெஸ் எடுத்துக்கிறோம். தாலி வாங்குறது என்னோட செலவு. நம்ம பொண்ணும் சிம்லா வர்றது இல்ல, கேரளாவுக்கு ஷூட்டிங் போகுது. சுந்தாவால வர முடியலையா? ஏதோ ஆபீஸ்ல தகராறா? அவனுக்கு பதில கல்யாணத்தை செட்டப் பண்ணிருக்கேன், என்ன பண்ண போறானோ. ஏமா இந்த தாய் நாடகத்துக்கு ஜர்க்கின் எடுத்து வைக்க சொன்னா வச்சியா? பச்சைப்பட்டியில பாருடா. இருக்கு இருக்கு டெலிபோன். இருக்கு. அப்புறம் அந்த மங்காத்தா டிராமாக்கு கிரீடம் கூடையில வச்சிருக்கேன் பாரு. ஏன்டா இப்படி தொடர்ந்து நடக்கிற? இருக்கு. இங்கேயே தொண தொடத்துட்டா பெட்டர். சிம்லால போய் எதையாவது காணணும், அங்க திட்டு கூடாது பாரு. அப்புறம் பாத்தியா, புது டிராமாக்கு வெள்ள பேண்ட் வெள்ள ஷர்ட் எடுத்து வைக்க சொன்ன வச்சியா? எல்லாம் பெட்டி கழிச்சுக்கிறேன் பாரு. சத்தியமா சொல்லிடு, என்ன எல்லாத்தையும் பூட்டிட்டேன். அப்புறமா போட்டி எல்லாம் திறந்து பாத்துட்டு முடியாது. நான் வரேன். போயிட்டு வாப்பா. என்னன்னு புட்டானி அங்க இருந்து போன் பண்ணி போயிட்டு வந்து சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு தூரம் போறேன், வெளியெல்லாம் வந்து வழி அனுப்பேன். வர வர உனக்கு தாய் பார்த்துமே குறைஞ்சு போச்சு. என்னம்மா? என்னப்பா ஜோக் பிடிக்கலன்னா இப்படி எல்லாம் சிரிக்காத, பிடிக்கலன்னு சொல்லிடு. உன ஓட்டமா? சரி போயிட்டு. என்ன அவ்வளவுதான? நெத்தி சும்மா தானே இருக்கு, மாமூல என்ன? சரி உனக்கு சிம்பளால இருந்து என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணப்பா. உனக்குன்னு ஒண்ணு வேணும்? பொண்ணு உமா கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு நிறைய பணம் சம்பாதிச்சிட்டு. அது எனக்கு தெரியாது. அதுதானே போறேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விட்டு, இந்த கண்ணாடி யாரு? ஐ அங்க பாரு. ஓகே. நடராஜன் இல்லப்பா, ஈஸ்வரன் போட்டுக்கடா. ஈஸ்வரன்டா, ஈஸ்வரன். ஈஸ்வரனாண்டா? ஈஸ்வரனா சார்? ஈஸ்வரன் சார், நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? நீங்க தானே சங்கர சாஸ்திரிகள்? ஆமா. அமெரிக்கா வழக்கமா விஞ்ஞானிகளை தான் மூணுக்கு அனுப்புவா. இந்த வருஷம் சாஸ்திரிகளை மூணுக்கு அனுப்ப போறா. அமெரிக்கால இருக்கிற கம்ப்யூட்டரை உங்களை தேர்ந்தெடுத்திருக்கு. ஆகையால் நீங்க மூணுக்கு போறீங்க. ஒண்ணுக்கு போலாம், ரெண்டுக்கு போலாம், மூணுக்கு எதுல போறது? ராக்கெட்ல போறது. நீங்க சந்திரனுக்கு போறீங்க. முதல்ல நீங்க அமெரிக்கா போறீங்க. அமெரிக்கா? அமெரிக்காவா? அம்மா கேட்டியா? ஏன்டி எக்கட பத்தினா தமிழ்? அமெரிக்கா. ஏண்டா குழந்தை, நேக்கு கத்திரிக்காய் தெரியும், அவரக்காய் தெரியும், அது என்னது அமெரிக்கா? அது காய் இல்லம்மா, ஒரு பெரிய ஊரு. அங்க நான் போறேங்கறதா உன்ன குதிச்சுட்டே சொன்னேன். சங்கரா உன்னை நான் அடிச்சிருவேன். இந்த வயசு மேல அம்மா போய் டான்ஸ் கத்துவாங்க, அதான் வருமானம் அவளுக்கு. யாரு டான்ஸ் கத்துக்க சொன்னா? செவிட்டு போனோம். என்ன கத்துக்க சொல்லியா? என்ன முடியாதுப்பா. குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங்.
சார் யாரு? அவர்தான் சயின்டிஸ்ட். இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்னா உங்களுக்கு நடக்க கத்தற போறேன். நீ குழந்தையில இருந்து நடக்க தெரியும், நீங்க போங்க. ஐயா, அந்த மாதிரி விச்சி விச்சி நடக்க முடியாது. சந்திர மண்டலத்துல இப்படி ஒரு கால் எடுத்து வச்சீங்கன்னா சந்திர மண்டலத்துல அகலக்கால் வைக்கணும். தப்பு இல்ல, அடுத்த கால் வைக்கவே ஒரு அவர் ஆகும். ஏன் அப்படி? அப்படிதான் ஸ்கிரிப்ட்ல போட்டிருக்கு. அது ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. ஐயா, சரி. இப்போ சந்திரன்ல நீங்க மொட்டை மாடியில இருந்து குதிச்சீங்கன்னா கீழே விழவே ஒரு மணி நேரம் ஆகும். அப்போ அங்க ஒருத்தன் தவறத பார்த்ததுக்கு அப்புறம் கபாலி டெம்பிள் போய் வைக்கலாம் வாங்கிட்டு வந்து குவிச்சு அவனை கீழே விடாத காப்பாத்தி விடலாங்கிறாள். ஆனா போற வழியில வேற வேலையில இது மறந்து போயிடுச்சுன்னா கபாலி டேங்க்லயே அவருக்கு தர்ப்பணம் பண்ணிடுங்க. 70 பண்ணுங்க. என்ன சார், இப்ப நீங்க எப்படி நடக்கிறதுங்கறத நானே செஞ்சு காட்டுறேன் பாருங்க. அதாவது பொருளை கொண்டிருக்கு சந்திரன்ல அதெல்லாம் போடணுங்கிறது இங்கே வா. ஓகே ஓகே. என்னங்க பாப்பா, நீ சந்திர மண்டலத்திலிருந்து வரச்சே இங்க காலேஜ் பிரின்சிபாலுக்கு 10 கிராம் சந்திரக்கல் வாங்கிட்டு வாப்பா, எனக்கு பெருமையா இருக்கு. என்ன போட்டு இப்படி நமக்காத எடுத்துமா? மிஸ்டர் சாஸ்திரி, உங்களுக்கு ஒரு நியூஸ். உங்க சந்திர மண்டல பயணம் கேன்சல் ஆயிடுச்சு. என்னது? ஈராக் ஈரான் யுத்தம், பெட்ரோல் தட்டுப்பாடு, அதான் கேன்சல் ஆயிடுச்சு. போஸ்ட்போன் தானே பண்ணிருக்க? இல்ல, பர்மனண்டாவே கேன்சல் ஆயிடுச்சு. வரேன். நிஜமாவே கேன்சல் ஆயிடுச்சா? உங்கள்ட்ட போய் நான் கிஃப்ட் கேட்டேன் பாருங்க, இதெல்லாமே கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, நாளைக்கு கொடுத்து வச்சிருக்கோம். இப்போதைக்கு இதை எடுத்துன்னு போறேன். டோன்ட் வரி, உங்க கைவசம் தொழில் இருக்க. நாளைக்கு உங்க தாத்தா தேவசம், நீங்களே வந்து பண்ணி வச்சிருங்க. வரட்டுமா? உங்களுக்கு எப்ப போய் போய் உன்னண்ட போய் சந்திரக்கல் கேட்டேன் பாரு, ஒரு கூடங்கல கூட கிடைக்காது. உன்ன போய் பிளாட் கேட்டேன் பாரு, நம்ம பிளாட் பார்த்து தான் நிக்கணும். என் தலையெழுத்து சாஸ்திரிகளை கட்டிட்டு நாலு நாள் வாங்கிதான் பொழப்ப நடத்தணும் போறதுக்கு. எங்கே குழந்தை அமெரிக்கா போறான உடனே அது வேணும் இது வேணும்னு குதிச்சு இப்ப இல்லன்னு உடனே குத்தி காட்டுறல. நீங்க நல்லா இருப்பேல? அவா கிடக்குறாடா, நீ வா சாப்பிடலாம். சாத்த உருட்டி வாயில போட்டா உள்ள போக ஒரு மணி நேரம் ஆகும். என்னத்துக்கு? சென்டர் ஆஃப் கிராவிட்டி அமெரிக்கா. நான் இப்ப மூணுக்கு போயிட்டே, இத பாரு, கிராவிட்டியே இல்ல மேல போறேன். சின்ன வகையில சீடையாட்டம் தெரியுறதே, அதான் உலகம். ஐயோ, என் குழந்தைக்கு என்ன ஆச்சு?